ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நானும் அதே மாதிரி தான் சேஃபாக வீட்டில் இருக்கேன். ஒரு நல்ல விஷயம் ஒன்று, ஒரு கெட்ட விஷயம் ஒன்று. நல்ல விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கெட்ட விஷயம் சொல்லலாம். என்னோட 1+70 வந்து திஃப்ட் ஆயிடுச்சு ரீசெண்டாக, ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி. அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் வந்து வேற மொபைல் இல்லாத காரணத்தினால் iPhone 13 எடுக்க வேண்டிய ரீசன் ஆயிடுச்சு. இது எதனால எடுத்தேன், இது எப்படி தொலைஞ்சது, இது எங்க எடுத்தேன், இந்த எல்லா டீட்டெயிலும் நீங்க இந்த வீடியோல பாக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அழுத்திட்டீங்கன்னா அப்பப்ப நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். 70 எப்படி தொலைஞ்சது அப்படின்றத பத்தி சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலா ஹேர் இம்ப்ளான்ட் பண்ணிருக்கேன். ஸோ இம்ப்ளான்ட் பண்றப்ப மந்த்லி ஒன்ஸ் வந்து செக்அப்புக்கு போவேன். ஸோ இப்படி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது டெக்கத்தலான் போயிட்டு இன்னொரு பக்கத்து டெக்கத்தலான் பக்கத்தில் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அங்கே போகலான்ட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டு ஸ்கூட்டியில் தான் போயிருந்தேன். லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டு ஸ்கூட்டியில் முன்னாடி பார்த்துட்டு வச்சுட்டு போயிருந்தேன். நான் போகிற வழியில் டக்குன்னு எனக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு பையன் ஆக்சிடென்ட்டு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டை ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்ற இதில் டக்குன்னு வண்டி அப்படியே நிறுத்திக்கியும் கூட இருக்காமல் மொபைலும் எடுக்கல, மொபைல் உள்ள வச்சுருந்து மறந்துட்டேன். அந்த பையனை தூக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு போய் பார்க்குறப்ப ரொம்ப ப்ளீடிங் அதிகமாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு ஆம்புலன்ஸ் போகணும்லான்ட்டு வந்து மொபைல் எடுக்கலாம்னு பார்க்குறேன். அதுக்குள்ளேயே மொபைல் எடுத்துகிட்டு இன்னொருத்தன் நல்ல மனுஷன் மொபைல் எடுத்துகிட்டு வண்டி சாவி எடுக்காமல் போயிட்டான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட மொபைலை வாங்கி ஃபைண்ட் மை டிவைஸை போட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். கால் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரிங்கில் எடுத்தாங்க, செகண்ட் ரிங்கில் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியல. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு போனால் எங்கள் அம்மா வெளியே எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ ஐஎம்இ நம்பர் இருந்தால் தான் கம்ப்ளைண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கம்ப்ளைண்ட்டு கொடுக்க முடியல. அப்புறம் ஆன்லைனில் பார்த்து ப்ராசஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஓகேங்களா. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நம்ம ஃபைன் மை டிவைஸ் வந்து எல்லா டிவைஸ்லையும் போட்டு வச்சுருப்போம். ஆனால் போட்டு வச்சும் நான் அதை யூஸ் பண்ண முடியாமல் இருந்தது. என்ன ரீசன்னா, என் டிவைஸில் 2 மொபைல் நம்பர் இருந்தது. அந்த 2 மொபைல் நம்பருமே எல்லா கூகுள் மெயிலையும் லிங்க் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா ஓடிபியும் அந்த 2 மொபைல் நம்பருக்கு மட்டும் வரும். ஸோ இப்படி வர்ற மாதிரி இருக்கிறப்ப நம்மளால வந்து நம்மளோட ஜிமெயிலை வேற எங்கேயும் லாகின் பண்ண முடியாது. இப்படி லாகின் பண்ண முடியாத காரணத்தினால் அதனால் ஃபைன் மை டிவைஸையும் யூஸ் வச்சிருந்து யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உங்களோட 1 நம்பருக்கு 1 OTP வர மாதிரியும், அதர் நம்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாராவது இல்லை உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களோ, ஸோ அப்படி இருக்கிறவங்க ஃபோன் எப்பவுமே கையில் வச்சுட்டு இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள்ட்ட கொடுத்து இன்னொரு மொபைல் நம்பர் அவங்க நம்பருக்கு ஓடிபி போகிற மாதிரி பண்ணுவீங்க. இன்கேஸ் எனிதிங் எமர்ஜென்சி இப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கால் பண்ணி கேட்டு ஓடிபி வாங்கிக்கலாம். முக்கியமாக உங்கள் மைண்டில் யார் நம்பர் அதிகமாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அவங்க நம்பருக்கு கொடுங்க. அப்படி கொடுத்தா தான் நீங்கள் டக்குன்னு யாராவது ஃபோன் வாங்கி அவங்க நம்பரை நீங்கள் ஃபோன் இல்லாமல் கால் பண்ணி பேச முடியும், ஓடிபி வாங்க முடியும். அந்த ஒரு ரீசன்னால தான் இப்போ நம்ம ஃபைன் மை டிவைஸ் போட்டு வச்சுருந்தோம், யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. இது நடந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த 1+70 பார்த்தீங்கன்னா என்னோடய பிஎஃப் பணத்துலேருந்து தான் எடுத்தேன். ஏன்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம். ஸோ வீடியோ போட்டதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல டிவைஸ் தேவைப்படுது. அந்த நல்ல டிவைஸ் ஒன்று வேணும் அப்படின்னால நான் அப்போ 1+70 எடுத்தேன். 2019 எடுத்தேன், தீபாவளி டைமில் 2019 10th month எடுத்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை தான் வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போவும் அதை விற்கிறதுக்கு மனசு இல்லை, பட் டிஸ்பிளே போச்சுனாலும் அதை தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் யூடியூப்க்கு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அண்ட் தென் மொபைலும் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு நல்ல கேமரா ஒன்று வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ பட்ஜெட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ கேமராவும் வாங்க முடியாது. கேமரா வாங்கினா எடிட்டிங்கு எல்லாத்துக்கும் ஒரு டிவைஸ் வேணும் அப்படின்றப்ப நம்மளுக்கு பட்ஜெட் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மொபைல் வாங்கிக்கலாம், ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போலி அதோட கொஞ்சம் நல்ல மொபைலாக வாங்கிக்கலாம்னு பார்த்தேன். அப்போ தான் நம்மளுக்கு iPhone 13 கொஞ்சம் பெட்டராக இருந்தது, எடிட்டிங் ப்ளஸ் வீடியோ எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் iPhone 13 எடுத்தேன். இந்த 13 எடுக்கிறதுக்கும் அமௌண்ட்டு கிடையாது. ஸோ இஎம்ஐ போட்டு எடுத்திருக்கேன். ஸோ மந்த்லி இனி இஎம்ஐ கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு கண்டிஷனில் இருந்தது. என்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, அதுக்கான ரீசன் இப்போ சொல்லிடுறேன். முன்னாடி போயிட்டு இருந்த பையன் டக்குன்னு எப்படி விழுந்தான்னு தெரியல. அந்த ரோட்டில் சைடில் அந்த கல் மாதிரி டிவைடர் வச்சுருப்பாங்களே அதில் போய் அடிச்சிட்டான். இந்த தலைப்புலாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனவொடனே ப்ளீடிங் அதிகமாகிடுச்சு. ரொம்ப அதிகமான ப்ளீடிங் இருந்தது. உடம்புல இருந்த பாதி ரத்தம் ஐ திங்க் வெளியில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ப்ளீடிங். ஏன்னா டாப் ஓப்பன் ஆயிடுச்சு, ஸ்கல்ப்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, கொஞ்சம் பிரெயினு ரோடில் தான் கடந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு. உடம்புல வேற எங்கேயும் அடி கிடையாது, தலையில் மட்டும்தான் அடி, ஹெல்மெட் போடலை முக்கியமாக. ஓகேங்களா. ஸோ எங்கள் தூக்கு என்னன்னு கூட கேட்க முடியாது. அந்த பையனுக்கு பேச்சு முடிச்சு இல்லை, உடம்புல மூச்சு மட்டும்தான் இருந்தது, உடல் அசைவும் கூட இல்லை அந்தளவுக்கு இருந்தான்.
ஒரு டக்குனு ஆம்புலன்ஸ் வந்தோடனே தூக்கி ரெக்கவர் பண்ணி விட்டுட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், எதுவும் பண்ண முடியல. அந்த நான் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஐஎம்ஐ நம்பர் வச்சு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இந்த ஐஎம்ஐ நம்பர் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. ஒருவேளை மொபைல் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தயவு செஞ்சு இது மாதிரி ஏதோ எமர்ஜென்சி ஆக்ஷன் நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் பொருளை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு போய் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண முடிஞ்சால் அதை பண்ணுங்கள். அப்படி இல்லை யாரும் தூக்கவே வர மாட்டேன்ட்டாங்கன்னா தயவு செஞ்சு தூக்கி ஸ்ட்ரக்சரில் வச்சு விடுங்க. முடிஞ்சதுன்னா நீங்களும் அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளேயே போய் உங்களால் அவங்களுக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் யாருக்கும் பண்ணுற உதவி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நான் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன். இதான் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு உயிர் காப்பாற்ற முடியாமல் போனது. இது வரைக்கும் நான் பண்ண ரெக்கவரியில் எல்லாமே உயிர் பொழைச்சிக்குவாங்க, கை கால் உடஞ்சிருக்கும், இந்த மாதிரி தான் இருந்தது. பட் திஸ் டைம் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஒரு சம்பவம் இல்லை, ரெண்டு சம்பவம். ஃபோனும் அட் டைமில் தொலைஞ்சிது, அதே நேரத்தில் அந்த ஆக்சிடென்ட்டும் ஆச்சு. ஸோ கொஞ்சம் கில்ட்டியாக தான் ஃபீல் ஆகுது, அதனால் எதுவும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, ஹெல்மெட் போட்டு வந்துருந்தா கண்டிப்பாக இந்த ஆக்சிடென்ட்டாக தவிர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இது நடந்தது. அந்த இந்த மொபைல் எங்கே எடுத்தேன் அப்படின்னா உடுமலையில் பார்த்தீங்கன்னா ஹைடெக் மொபைல்ஸ்னு ஒரு ஷாப்பில் தான் போய் எடுத்தேன். நல்லா டிஸ்கவுண்ட் ஷாப்பை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீட்டெயில் வீடியோவாக அன்னைக்கே எடுத்தேன். ஸோ மொபைல் எடுத்தேன் அன்னைக்கே, அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் பாருங்கள். உடுமல்பேட்டில் இது வந்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கல்பனா கிரவுண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா GH4 ரோடு. ஸோ இந்த ரோட்டில் உள்ளே வரப்போ தான் ஹைடெக் மொபைல்ஸ்னு உள்ளே இருக்கும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க கடைன்னு சொல்லுவாங்க. உள்ளே பார்த்தா நிறைய ப்ராடக்ட் வேல்யூபுளாகவே இருக்குது. யூஸ்டு மொபைல்ஸும் இருக்கு, நியூ மொபைல்ஸ் இருக்கு. இப்போ ஷாப்ல போவோம். ஸோ ஹாய், இங்கே தான் நான் மொபைல் எடுத்தேன். இப்போ எடுத்து முடிச்சுட்டு அந்த மொபைலை தான் இந்த வீடியோவே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்தாங்க. என்னென்ன மொபைல்ஸ் இருக்கு அப்படின்றத காமிச்சிருக்கோம். ஆக்சுவலாக மொபைலுக்கான அக்சசரிஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கு. அந்தன் பார்த்தீங்கன்னா பிராண்டட் மொபைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டில் இந்த ஸ்டோரில் மட்டும்தான் கம்மியான ரேட்டில் ஐஃபோன்ஸ் இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே இங்கேருந்து ஒரு 6-7,000 வரைக்கும் அதிகமாகுது. ஸோ அதுக்கான அக்சசரிஸு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு நான் வந்து ஸ்டிக்கர்ஸு எல்லாமே ஒட்டியாச்சு, ஃபுல் ப்ரொடக்ஷனோட தான் வருது. ஏன்னா எடுக்கிறது முக்கியம்லாம், எடுத்ததுக்கப்புறம் உடையாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால. ஸோ எதாக இருந்தாலும் அண்ணன் நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாம் டீல் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. Try to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away. இப்ப நீங்க அந்த வீடியோ கிளிப்ப பாத்துருப்பீங்க. அண்ட் தென் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 69 எடுத்திருந்தேன். அக்சசரிஸ் எல்லாம் நிறையா ப்ரைஸ் லெஸ் பண்ணி எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க, ஆஃபர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு இந்த ஷாப்பை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா வீடியோவில் ஷோ ஆகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அப்புறம் நான் எடுத்ததுனால எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெனிஃபிட் இருந்தது. ஏன்னா ப்ரைஸ் லெஸ் பண்ணி கொடுத்தாங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறத விட. அதே பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஷாப்பை டீல் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணி பேசினப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைஞ்சிது. ஏன்னா என்கிட்ட அப்போ ஃபோன் நம்பர் இல்லை, அதனால தான். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் தென் ஃபைண்ட் மை டிவைஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுருப்பேன். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் ரெண்டு காண்டாக்ட் நம்பர் இருந்தது அப்படின்னா ஒரு காண்டாக்ட் நம்பரில் ஃபைண்ட் மை டிவைஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னொரு மெயில் 2-3 மெயிலையும் வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் 2-step authentication-ல ரெண்டு நம்பர் கொடுக்கலாம். ஸோ ஒரு நம்பர் இல்லைன்னா இன்னொரு நம்பர் கொடுக்கலாம். தயவு செஞ்சு இன்னொரு நம்பரை வேற யாராவது ஒருத்தர் நம்பருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது சம்திங் இது மாதிரி ஆக்சிடென்ட் ஏதாவது இருந்தால் உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஃபைனலி நம்ம iPhone 13 எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோட கண்டென்ட் குவாலிட்டி இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரைடு பிளான் பண்ணிட்டு வரேன். கடந்த 6 நான் எந்த ரைடுமே போகலை, லாங் ரைடு. இனி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இனி ஒவ்வொரு நியூ பிளேசஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ரைடு ரிவ்யூவும் வரும், எக்ஸ்ப்ளோரும் பண்ணுவேன், என்ட்யூரன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இனி படிப்படியாக உடம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிருவேன். வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பாக்காதீங்க. தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மக்களே, சப்ஸ்கிரைப் இருக்கும் ரொம்ப 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 கம்மியா போயிட்டே இருக்கு. தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்
ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களோட விருந்து விடைபெறுது உங்கள் வெங்கடேஷ். பாய் பாய்.